மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இன்றைய நாள் உங்கள் நாள். இது நம் நிதர்சன செய்திகள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். அன்பால் உலகையாகும். இன்றைய பொன்முறை ஒன்றை சிறப்பாக செய்ய நம்மால் முடிந்த அளவு உழைப்பை கொடுக்க வேண்டும். அதை கடைசி வரை கொடுக்க வேண்டும். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் நடத்திய மாநில அளவிலான கட்டுரை போட்டியில் மதுரையைச் சேர்ந்த மாணவர் முதலிடம் பெற்றார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சார்பில் உலக தாய்மொழி தினத்தையொட்டி மதுரை செந்தமிழ் கல்லூரியில் மாநில அளவிலான கட்டுரை போட்டி நடந்தது. இதில் மதுரை செந்தமிழ் கல்லூரியில் படிக்கும் இளங்கலை இலக்கிய பிரிவு 2ஆம் ஆண்டு மாணவர் மருது பகவதி முதல் பரிசு பெற்றார். சென்னையில் பிப்ரவரி 22 நடைபெறும் உலக தாய்மொழி நாள் விழாவில் அவருக்கு பரிசு தொகை ரூபாய் 25,000 மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. மத்திய பிரதேசம் இந்தூரில் அமைக்கப்பட்டுள்ள ஆசியாவின் மிகப்பெரிய சாண எரிவாயு ஆலையை பிரதமர் கடந்த சனிக்கிழமை அன்று காணொலி மூலம் திறந்து வைத்தார். தூய்மை இந்தியா 2.0 திட்டத்தின் கீழ் குப்பையில்லா நகரங்களை உருவாக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. அதன் பகுதியாகவே இந்த ஆலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த எரிவாயு நகர பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி கூட்டத்தை 2023 இந்தியாவில் நடத்த ஒப்புதல் அளித்துள்ளது ஒலிம்பிக் கமிட்டி. இந்தியாவில் கடந்த 1983 முதல் ஒலிம்பிக் கமிட்டி கூட்டம் நடந்த நிலையில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த ஆண்டு மும்பையில் நடைபெற உள்ளது. இங்கிலாந்தில் உள்ள விலங்கியல் பூங்காவில் சுமார் 90 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பிறந்த ஆப்பிரிக்க உயிரினமான ஆட்வர்க். உலக அளவிலேயே 109 ஆட்வர்க் மட்டுமே உள்ளதாக தகவல். இன்றைய பொதறிவு தகவல். காவல்துறையில் முதன் முதலில் பெண்களை சேர்த்த நாடு பிரிட்டன். மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா மகேஸ்வரி. உங்கள் நந்தினி. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நன்றி, வணக்கம்.